அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் இம்ரா வியூஸ். இன்னைக்கு நாம ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நீளமான 144 அடி கொண்ட மேனாடு தர்காவின் வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள நெல்லூர் மாவட்டத்தில் ஸ்ரீ ஹரிகோட்டா இந்தியாவின் விண்வெளி ஏவுதல் நிலையம் அருகே உள்ள சூலூரு பேட்டாவின் உட்புறத்தில் மேனாடு கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில்தான் ஹசரத் ஷேக் தாவூத் ஷா வலி ரஹமத்துல்லா அலை அவர்களின் தர்கா அமைந்துள்ளது. மேனாடு கிராமத்தில் உள்ள புலிகாட் ஏரி தீவில் இந்த தர்கா அமைந்துள்ளது. இந்த தர்காவை மக்கள் அனைவரும் வேனாடு தர்கா என்று அழைக்கின்றனர். ஹசரத் ஷேக் தாவூத் ஷா வலி ரஹமத்துல்லா அலை அவர்கள் சுமார் 600 வருடங்களுக்கு முன்பு அரபு நாட்டிலிருந்து 11 சீடர்களுடன் இந்தியாவிற்கு வந்தார். இவர் அல்லாவின் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளையும் தீன்களையும் மக்களுக்கு எடுத்துரைக்க அவர் இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவிற்கு வந்து பல இடங்களுக்கு சென்று கடைசியாக வேனாடு கிராமத்திற்கு வந்தடைந்தார். இவர் இங்கு வந்து உறங்கும் போது ஒரு நாள் கனவில் இறை தூதர் வந்து இதுதான் உன்னிடம், இது இறைவனின் ஆணை என்று கூறி சென்று விட்டார். உடனே தூக்கத்தில் இருந்து எழுந்த பாபா இறைவனின் ஆணையை ஏற்று அந்த வேனாடு தீவிலிருந்து கடும் தவங்கள் எல்லாம் செய்து ஆன்ம சக்தியை பெற்று அவுளியாவாக மாறினார். அவுளியா என்றால் சித்தர் என்று பொருள். இவர் தவம் செய்து கிடைத்த சக்தியை அனைத்து மக்களுக்கும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் பாபாவின் பெரும் கனவாக இருந்தது. ஒரு நாள் பாபா இறைவனுடன் சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என உணர்ந்த பாபா அங்கு அவர் இருந்த இடத்திற்கு அருகில் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த சிறுவர்களை அழைத்து 6 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட ஒரு குழி தோண்டச் சொன்னார். அவர் கூறியபடியே சிறுவர்கள் செய்தனர். அந்த குழியில் பாபா படுத்து கொண்டார். இச்சிறுவர்களை அழைத்து குழியை மூடிவிட்டு வீடு திரும்புமாறு கூறினார். பாபா கூறியபடியே செய்த சிறுவர்கள் வீடு சென்று நடந்ததை மக்கள் அனைவரிடமும் கூறினர். ஊர் மக்கள் அனைவரும் சிறுவர்கள் செய்ததை தவறு என்று கூறி பாபாவை குழியிலிருந்து எடுக்க ஓடி வந்தனர். மக்கள் குழியை தோண்ட முயலும் போது குழி மெதுவாக வளர தொடங்கியது. இதை பார்த்த மக்கள் இது கடவுள் செயல் என்று எண்ணி பிரமித்து போயினர். வேகமாக வளர்ந்த சமாதி ஒரு சியக்காய் மரத்தின் வேரின் மீது மோதி நின்றது. அப்படி வளர்ந்த சமாதி 144 அடி நீளம் உள்ளது. பாபா ஜீவ சமாதி அடைந்ததை கேட்ட மக்கள் அனைவரும் பாபா சமாதியை தரிசிக்க வருகின்றனர். 1993 வரை மணல் சமாதியாகவே இருந்தது. எவ்வளவு புயல் மழை அடித்தாலும் மணல் சமாதி இடிந்து விழுந்து மீண்டும் அதுவாகவே எழும்பும் என்று இங்கு இருக்கும் மக்கள் கூறுகின்றனர். 1993 பிரபல இசை அமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இங்கு பாபா தர்காவிற்கு வந்து தரிசனம் புரியும் போது அவரின் குடும்பத்தினர் கனவில் பாபா தோன்றி கூறிய பிறகு இந்த சமாதி சிமன் சமாதியாக 2 நாட்களில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாபா சமாதியை கட்டி தந்தார். வேனாடு தர்காவின் மிக முக்கிய சிறப்பாக அமாவாசை அன்று பாபா மூச்சு விடுவதையும் இதயம் துடிப்பதையும் பார்க்க முடிகிறது. இதை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்றனர். பாபா தர்காவிற்கு வந்து பாபாவிடம் எது வேண்டினாலும் நிறைவேறுகிறது என்று மக்கள் அனைவராலும் கூறப்படுகிறது. தூய எண்ணத்துடன் வேண்டினால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. வேனாடு தர்காவின் சந்தனக்கூடு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடைபெறுகிறது. சந்தனக்கூடு விழாவிற்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்ய வருகிறார்கள். தீவின் நடுவில் ஹஸரத் ஷேக் தாவூத் ஷா வலி ரஹமத்துல்லா அலை அவர்களின் தர்கா அமைந்துள்ளது. இதுவே வேனாடு தர்காவின் வரலாறு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இது போல பல தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் இம்ரா வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் பண்ணவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.